வாங்க சிரிக்கலாம். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிற 10 கடி ஜோக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கடி ஜோக்ஸ். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கடி ஜோக்கில் போகலாம். 3, 2, 1. ஃபஸ்ட்டு கடி ஜோக்கு, ராமு சொல்கிறான், என்னோட வைஃப் செய்கிற பொங்கல் பட்டாசு மாதிரி இருக்கும்னு. அதுக்கு சோமு கேட்குறான், அவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு. அதுக்கு ராமு சொல்கிறான், அட நீ வேறடா, ரொம்ப ஆபத்துன்னு சொல்ல வந்தேன். 2வது கடி ஜோக்கு, அமலாவும் விமலாவும் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் அமலா சொல்கிறாங்க, நான் ஒரு புதுசாக ஒரு பாட்டு எழுதியிருக்கேனே. அதுக்கு விமலா, எதை வச்சு எழுதுனன்னு கேட்குறாங்க. அதுக்கு அமலா சொல்கிறா, பேனாவை வச்சு தான். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நேமை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 3வது கடி ஜோக்கு, 2 பக்கத்து வீட்டு ஆண்டிங்க பேசிக்கிறாங்க. அதில் ஒரு ஆண்டி சொல்கிறாங்க, என்னுடைய பையனுக்கு 15 வயசாகுது, இன்னமும் கதை சொன்னாதான் தூங்குறான். அதுக்கு இன்னொரு ஆண்டி சொல்கிறாங்க, எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை, படின்னு சொன்னால் போதும், உடனே படுத்து தூங்கிடுவான்னா பார்த்துக்கோங்களேன். 4வது கடிச்சதுக்கு, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பேசிக்கிறாங்க, விக்ரமும் விமலும். அதில் விக்ரம் சொல்கிறாரு, முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையுன்னு சொன்னது சரியாக போச்சு. ஏன் அப்படி சொல்கிறீங்க விமல்? அட நீங்கள் வேறு, காலையில் என்னோடய வைஃப்பை திட்டினேன், சாயங்காலம் என்னை அடி பின்னு 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 எடுத்துட்டேன். நம்ம கடிச்சோக் வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் ஹாய்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறேன். 5வது கடிச்சோக்கு, நம்ம கிரிக்கெட் டீமு அபாரமாக ஜெயிச்சிருச்சுன்னு ஏன்டா போய் சொன்னேன்? அதுக்கு ராகுல் சொல்கிறான், உன்னோட விக்கலை நிறுத்த வேறு வழி தெரிலடா எனக்கு. அடப்பாவி. 6வது கடிச்சோக்கு, குமாரும் கோகுலும் பேசிக்கிறாங்க. அதில் குமார் கேட்குறான், டேய் என்ன பவுட்ருடா யூஸ் பண்ணுற? அதுக்கு கோகுல் சொல்கிறான், சுனில் பவுட்ரு. சரி என்ன சென்ட் யூஸ் பண்ணுற? சுனில் சென்ட்டு. என்ன ஏர் ஆயில் யூஸ் பண்ணுற? சுனில் ஏர் ஆயிலு. ஓ, சுனில் அவ்வளோ பெரிய பிராண்டாடா? இல்லைடா, சுனில் என்னோட ரூம்மேட்டு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டையும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டையும், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் பிடிக்கும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸையும் பிடிக்கும் அப்படின்னா பர்பிள் கலர் ஹார்ட்டை போட்டு விடுங்க. 7வது கடி ஜோக்குக்கு போகலாம். தீபாவளி முடிஞ்சு 1 மாதமாச்சு, இன்னும் உங்கள் வீட்டு கொள்ளையில் வெடி சத்தமாக கேட்குது. அதுக்கு ராகுல் சொல்கிறான், தீபாவளிக்கு பற்ற வச்சது தான், இப்போ தான் தீரி பிடிச்சி வெடிச்சது. 8வது கடி ஜோக்கு, ரவியும் ராஜுவும் பேசிக்கிறாங்க. அதில் ரவி சொல்கிறான், இந்த எஸ்எம்எஸ்ஸை ஸ்மெல் பண்ணு, உனக்கு கற்பூர வாசனை அடிக்குதான்னு பாரு. இல்லையே, அது சரி, சும்மாவா சொன்னாங்க, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு. 9வது கடிச்சோக்கு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பேசிக்கிறாங்க. இன்றைக்கி கிளாஸில் சார் என்னைய பெறம்பால் அடி அடின்னு அடிச்சிட்டாரு. ஏன், என்ன தப்பு செஞ்ச? 33 எழுத சொன்னார், தெரியலன்னு முழிச்சனா? சரி 3 போட்டுட்டு பக்கத்தில் போட சொன்னார், 1-3 போட்டேன், இன்னொரு 3 எந்த பக்கம் சார் போடணும்னு கேட்டேன். லாஸ்ட்டு 10வது கடிச்சோக்கு, வீட்டு பக்கத்தில் இருக்கிற 2 பேர் பேசிக்கிறாங்க. என்னோடய மாமியார் அவங்களோட பணக்கார புட்டியை காட்டிட்டாங்க. அப்படியா, என்ன பண்ணாங்க? எனக்கும் அவங்களுக்கும் நடந்த சண்டையை உள்ளூர் கேபிளில் ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இந்த கடி ஜோக்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடி ஜோக் வீடியோவெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கடி ஜோக் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.